நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இதற்கு முன்பு நான் ஒரு ஜின்களை பற்றிய ஒரு பதிவை உங்களுக்கு பதிந்திருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்கள். அதில் ஜின்கள் தொடர்பான இறைவசனங்களை, ஜின்னு என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இறைவசனங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த பதிவில் ஜின்கள் தொடர்பான நபிமொழிகளை உங்களுக்கு எடுத்து சொல்வேன் என்று சொல்லியிருந்தேன். இப்போ அந்த நபிமொழிகளை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் வேறொரு ஒரு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் செய்கிற உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது என்ன குறிப்பு என்றால், ஜின்கள் வந்து என்ன செய்கிறாங்க, வந்து ரெண்டு வகையாக இருக்கிறாங்க. ரெண்டு வகைன்னாக்கா, அந்த இபிலீஸு ஷைத்தான்னு சொல்லணும் இல்லையா, அவங்களும் ஜின் இனத்தில் உள்ள வந்துறான் அப்படிதானே. அப்போ அவங்க அந்த இபிலீஸு ஜின்னுங்கிற அந்த ஷைத்தான்ங்கிற ஜின் இனத்தை தவிர்த்து மற்ற ஜின் இனங்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த இபிலீஸு ஜின்களை பற்றியெல்லாம் வரக்கூடிய ஹதீஸுகளை தனியாக சொல்லுவேன், சரியா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், ஜஹாஃபி ஹதீஸ் உருவா அவர்களும் செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்திடமிருந்து சொல்வதாக உருவா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதில் என்ன வந்திருக்குன்னாக்க, அவங்க ஆயிஷா சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொன்னதாக, ஹுலிகத்தில் மலாயிக்கத்து மின்னூர், மலக்குமார்கள் அப்படின்னு ஒரு படைப்பு நம்ம இருக்கு இல்லையா, இவங்க ஒளியினால படைக்கப்பட்டவங்க. ஹுலிகத்தில் ஜான் மி மாரிஜி மின்னார், ஜின்கள் நெருப்புனால படைக்கப்பட்டவங்க. வஹுலிக ஆதம் மிம்மா உசிஃபலக்கும், ஆதம் நபி என்ன செய்யப்பட்டாங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டது மண்ணிலிருந்து செய்யப்பட்டாங்க, படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இது நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ். இதில் அறிஞ்சிது, ஜின்களை பற்றி வரும்போது ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தி இருக்குது. இதே மாதிரி செய்தி இங்கே குர்ஆன்ல இருந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, சரியா? இப்போ இது ஒரு ஹதீஸு. அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் இது, சஅல்து அல்கமா, அல்கமாட்ட நான் கேட்டேன், ஹல் கான இப்னு மசூத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னுடைய இரவு என்று செய்தாங்க, ஒரு இரவை சொல்கிறாங்க, லைலத்துல் ஜின் என்று ஹதீஸில் வருகிறது. இப்போ அந்த லைலத்துல் ஜின், அந்த ஜின்னுடைய இரவில் இரவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னால் முதல் நாளே செய்கிறாங்க, வந்து சில சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு ஜின்களோடு நான் உரையாட இருக்கிறேன், விரும்பினவங்க வாங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. மறுநாள் செய்து அந்த இரவு வருகிறது. அப்போது இப்னு மசூதும் அங்கே செய்கிறாங்க, இப்னு மசூத் தவிர வேறு எந்த சஹாபாக்களும் அங்கே வரலை, இப்னு மசூத் செய்கிறாங்க அங்கே வந்திருக்கிறாங்க, வந்துக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ அந்த இதில் செய்கிறாங்க, அல்கமா தான் இந்த செய்தியும் சொல்லாங்க, சொல்கிறாங்க. ஆனால் சஹால் இப்னு மசூத், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நான் கேட்டேன், எப்படி இப்போ கொடுத்து கேட்டேன், ஹல் ஷஹித அஹதும் மின்கும் மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஜின்னி, அந்த ஜின்னுக்கு நபிகள் நாயகம் அறிவுரை வழங்க போனாங்களில் இரவு, அந்த இரவில் உங்கள் யாராவது ரசூலில்லாவோடு இருந்தீர்களா என்று கேட்ட பொழுது, அது இப்னு மசூத் சொல்லாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து நபிகள் நாயகத்தோடு இருந்தோம், எங்கள் இருக்குகின்ற போது எங்களுக்கு மத்தியில் இருந்து நபிகள் நாயகத்தை திடீர்னு காணலை. அப்போ நாங்கள் அங்கே என்ன செய்ய தேடணும், அந்த வீதிகளில் தேடணும், ஓட வரைஞ்சிது அந்த பள்ளத்தாக்குகளில் தேடணும், கணவாய்கள்லாம் செய்யலாம் வந்து தேடணும், நபிகள் நாயகத்தை பற்றி எங்களால் பார்க்க முடியலன்னு செய்யுது. நபிகள் நாயகங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, ரொம்ப கவலையாக போச்சு, அந்த இரவை ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட நிலையில் என்ன செய்தோம், கழித்தோம். நபிகள் நாயகத்தை பற்றி செய்தி இல்லாமல் அவங்க எங்கே போனாங்கிறது தெரியாமல் ஒரு வருத்தத்தோடும் கவலையோடும் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த இரவு செய்து கழிந்தது. மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் சொல்லலாம் செலஞ்சாங்க, ஒரு வெட்ட வழியிலேருந்து நினச்சாங்க வராங்க. அப்போ வந்த பொழுது நாங்கள் என்ன செய்ய சொன்னோம், வீட்டில் எங்கள் கூட இருந்தவங்கள காணலை, ரொம்ப எங்களுக்கு அங்கே கவலையிலையும் துக்கத்திலையும் செய்து சங்கடத்துலையும் தான் நைட்டு இரவு நாங்கள் என்ன செய்தோம் கழிச்சோம்னு சொல்லும்போது சூழலாக சொல்லுவாங்க, ஜின்னிலிருந்து ஒரு அழைப்பாளர் என்னிடம் வந்தார், அவர் என்ன செய்த அழைத்தார், இப்போ அவரோடு நான் என்ன செய்தேன் சென்று விட்டேன், சென்று அவங்களுக்கு என்ன செய்தேன் குர்ஆனை ஓதி காட்டினேன், குர்ஆனுடைய அறிவுரைகளை எல்லாம் என்ன செய்தேன் சொன்னேன் என்று செய்கிறாங்க சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ அந்த ஜின்களுக்கு செய்து உரை நிகழ்த்திய விஷயங்களையும் அந்த அவங்களுடைய உணவு முறையை பற்றியும் இந்த உணவு முறையை நான் பின்னால் சொல்லுவேன் இல்லையா. இப்போ நான் அந்த ஹதீஸ் அவங்களுக்கு உரை நிகழ்த்திய விஷயங்களே யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வந்து சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க.
இந்த நபிமொழி இரண்டு விதங்களில் வருது. ஒன்று வந்துச்சு இது இப்னு மசூத் கலந்து, அதாவது அங்கே இருந்தாங்க, நபிகள் நாயகத்தை காணவில்லை, பிறகு மறுநாள் காலையில் ஜின்னுகளுக்கு செய்கிறாங்க, அறிவுரை சொல்லிவிட்டு வந்தாங்கன்னு வருது. அதே மாதிரி இந்த ஹதீஸ் வேறொரு விதத்திலையும் வருது. இன்னத்தில் வருதுனாக்கா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, இப்னு மசூதும் போகிறாங்க. போகும்போது அந்த ஜின்களுக்குரிய அந்த இடம் வருகின்ற பொழுது, அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த இடம் வருகின்ற பொழுது, அந்த இடத்துல அந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலை அலைஞ்சிறாங்க. ஒரு கோடை கீச்சு அந்த கோட்டுக்குள்ளே இருந்துச்சு. அபு இப்னு மசூதை இருக்க சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அவர் முறையில் இந்த கோட்டுக்குள்ளே தான் செய்யணும், இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு செய்கிறாங்க, பிரச்சாரம் செய்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இது ரெண்டு விதமும் வந்தாலும் எது உண்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க ஜின்களுக்கு பிரச்சாரம் செய்ய சென்றார்கள் என்றது அந்த செய்தி என்ன செய்தி ரெண்டுலையுமே செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக அது என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இதுவும் அந்த ஜின்களை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் அபு சயீதுல் ஹுதுரி, அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா மதீனாவில் வசிக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு வேறொரு தோழர் அபு சாஹிப்ங்கிற ஒரு தோழர் செய்கிறாரு, போகிறாரு. போகும்போது அபு சயீதுல் ஹுதுரி செய்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவன் தொழுதுகிட்டு இருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக யார் அபு சாஹிப் அமர்ந்து விடுகிறார்கள். அவங்க தொழுக முடிஞ்சப்பறம் அவங்கள்ட நினச்சிக்கலாம், பேசிக்கொள்ளலாம்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ஓரமாக அமர்ந்து விடுகிறார்கள். அப்போ அமர்ந்து அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, இங்கே அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய வந்து ஒரு ஓரத்தில் வந்து சில அசைவுகள் கேட்குது. அசைவுகள்னாக்கா இது ஏதாவது பூச்சிகள் வந்தாச்சுன்னா ஒரு வந்து இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு கேட்குமா இல்லையா, அதே மாதிரி ஒரு சில அசைவுகள் சலசலப்பு கேட்குது. அப்போ இவர் திரும்பி பார்க்குறா, அது ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு இருந்தவுடனே இவங்க பாம்பு அடிக்கிறதுக்கு குதித்து எழுந்த உடனே இதை துளிகள் இருக்கும் யார் அபு சாஹிப் குதிரி பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவரை அறிஞ்சுறாங்க, சமிக்கனை காட்டி தடுக்கிறாங்க, நீ போ அதை அடிக்காத உட்கார் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ சரி தொழுக முடிஞ்சுது. தொழுக முடிஞ்ச அப்புறம் அபு சயீதுல் ஹுதுரி செய்கிறாங்க, இது அப்படியே செய்தி ஹதீஸில் வரக்கூடிய செய்தி இல்லையா. அபு சயீதுல் ஹுதுரி செய்கிறாங்க, சொல்கிறாங்க, தோழரே இந்த வீடு பார்க்குறியா, இந்த வீட்டில் செய்து வந்து ஒரு ரூம் இருக்குது பார்க்குறியா, நான் பார்க்குறேன் இந்த ரூமில் ஒரு இளைஞர் வாழ்ந்தார். அவர் செய்து திருமணம் முடித்து திருமணம் செய்து ஹதீஸ் வகதி பில் அவர் செஞ்சு, அதாவது புதிதாக திருமணம் முடித்த ஒருவர் செய்தாரு அந்த ரூமில் வாழ்ந்தார். அந்த காலத்தில் என்ன வந்ததுனாக்கா ஹந்தக் அகழித்தம் வந்தது. இப்போ அந்த அகழித்தத்துக்காக வேண்டி அவர் நபிகள் நாயகத்தோடு செய்கிறாரு புறப்பட்டு போயிட்டாரு. புறப்பட்டு போனவர் செய்து புதுசாக கல்யாணம் முடிச்சவரா இல்லையா, தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக வேண்டி நபிகள் நாயகத்தில் செய்கிறாங்க, வந்து அனுமதி கேட்டுட்டு இங்கே அந்த மனைவியை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு நடு இரவில் என்ன செய்கிறாரு புறப்பட்டு வராரு. நடு இரவில் புறப்பட்டு வரும்போது வந்து நடு இரவில் இல்லை நடுப்பகலில் அங்கேருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராரு. அப்போ அந்த நபிகள் நாயகம் அனுமதியும் கொடுத்துட்டு சொன்னாங்க, இது பனு குறைலாக்களுடைய அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் இன்னி அக்ஷா அலைக்க குறைலா, பனு குறைலாக்கள் ஏதாவது அசம்பாவிதங்கள் செய்திடக்கூடாது, ஏதாவது ஒன்று தாக்கிடக்கூடாது கொண்டுடக்கூடாது, அதனால இது நான் பனு குறைலாக்கள் உன் மீது ஏதாவது அச்சுறுத்தலை உருவாக்குவதை நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன். எனவே நீ ஹுத் அலைக்க சிலாஹக்க, உன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டே போ, தற்காப்புக்குரிய ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டே நீங்கள் என்ன செய்யுங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இவர் அந்த கையில் ஈட்டி உடனே செய்கிறாங்க, வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசலில் மனைவி என்ன செய்கிறாங்கனாக்கா நிலகுழஞ்சி ஒரு இது அலங்கோலமான கோலத்தில் நினைச்சிறாங்க, நிற்கிற வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க வந்து. அப்போ இவருக்கு என்னச்சு புதுசாக கல்யாணம் முடிச்சவரா இல்லையா, புதிய மனைவியா இல்லையா, அவங்க அலங்கோலத்தை பார்த்தோன்னே ஏதோ தப்புக்கு நடந்து போச்சுது அப்படிங்கிற மாதிரி தோழல் வந்து அவங்கள தாக்குறதுக்கு அவங்கள நினச்சி இருக்கு ரோஷம் வந்துடுது, என்ன இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. அவங்கள தாக்குறதை கீட்டி எடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தாக்காதீங்க சரியா, வீட்டுக்குள்ளே முதல்ல போய் பாருங்கள், வீட்டுக்குள்ளே முதல்ல பார்த்துட்டு அங்கே என்ன நல்ல இருக்குதுங்கிறத பார்த்துட்டு வந்து என்ன என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு உடனே இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த அரை அந்த ரூமில் பார்க்குறாரு, படுக்கையில் வந்து ஒரு பெரிய பாம்பு நினைச்சி வந்து இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ இவருக்கு கோபம் வருது, இது அந்த பாம்பை அது அடிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ அந்த பாம்பு இவரோட செய்து இவரோட சுற்றி பின்னி இவரோட உடம்புல செய்து சுற்றி பின்னி பிணைஞ்சி பாம்புக்கும் இவருக்கும் சண்டை. இப்போ ஹதீஸில் வருதுன்னு செய்து இந்த பாம்பு இந்த நபி தோழர் இந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல இறந்தாங்கன்னே செய்யலை தெரியாத அளவுக்கு பாம்பு அவர் கொன்றாரு, பாம்பு செய்தது அவரை கொன்றதுன்னு சொல்லிட்டு ஹதீஸுகளில் வருகிறது. இது ஒரு சஹியான ஆதாரபூர்வமான ஹதீஸு தான். அப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே
அந்த சஹாபாக்கள் அங்கே இருந்த சஹாபாக்கள் செய்கிறாங்க, வந்து இந்த அதிர்ச்சியை பார்த்துட்டு நேரம் செய்கிறாங்க, நபிகள் நாயகத்தை நோக்கி வருகிறார்கள். நபிகள் நாயகத்தை நோக்கி வந்து செய்கிறாங்க, அவர் இறந்து போனார், புதுசாக கல்யாணம் முடித்தவர், அல்லாட துவா செய்யுங்க அவர் மீண்டும் உயிர் தேடுவதற்கு அப்படிங்கிறத அவங்க அவங்க ஒரு நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாங்க. வந்து அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, இஸ்தக்ஃபிருல் சாஹிபிக்கும், இறந்து போனவருக்கான நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து பாவமணிப்பு தேடுங்க, வரலாம் இறந்தது தான் எல்லாம் மீண்டும் எல்லாம் செய்ய முடியாது, உயிர்த்தெல்லாம் வர முடியாது. இஸ்தக்ஃபிருல் சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து அதாவது இறைவன் பாவமணிப்பு தேடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னபில் மதீனத்தி ஜின்னன், மதீனாவில் வாழ்கின்ற மதீனாவில் சில ஜின்கள் இருக்கிறது. ரசூலுல்லா சொல்லக்கூடிய செய்தி நம்ம கதையை சொல்லுறீங்க இல்லையா, இன்னபில் மதீனத்தி ஜின்னன், இந்த மதீனாவில் சில ஜின்கள் இருக்கிறது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜின்களாக இருந்தாலும் கது அஸ்லமு, அவங்க சொல்லாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஜின்கள் எங்க இருக்குது, மதீனாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபைதா ரஐதும் மின்ஹும் ஷைஅன், அப்படி எதையாவது நீங்க அந்த ஏதாவது ஜின்களை நீங்க பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஆதினுஹு, அதுக்கு நீங்க செய்யுங்க சலாத்தன், மூன்று முறை அவகாசம் கொடுங்கள். அப்ப என்ன செய்யணும், சத்தியம் முடிஞ்சு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ போயிரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ போயிரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ போயிரு, இந்த மாதிரி செய்யணும். சத்தியை மட்டும் என்ன செய்யணும், மூன்று முறை சொல்லுங்க, சொல்லிட்டு அது போயிருச்சுனாக்கா சரி ஓகே. அதற்கு பிறகு அது போகாம அங்கே தான் இருந்ததுனாக்கா ஃபக்ஸுலுஹு, அதை நீங்கள் செஞ்சுருங்க கொண்டுருங்க. இன்னமாகவே ஷைத்தான், அது ஷைத்தான் என்று சொல்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகத்தோட ஹதீஸில் ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்லுறாங்கனாக்கா, அவர் கொலை பண்ணாரா இல்லையா அந்த பாம்பு, அது பாம்பு பண்ணாக்கா செய்து பாம்புடைய உருவத்தில் இருந்த ஜின்னு அப்படிங்கிறத அந்த ஹதீஸுடைய சாரமாக இருக்கிறது. அந்த மற்ற உருவங்களை வர முடியுமாங்கிறத இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரியா. இப்போ இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து செய்யுது, இப்போ அவர் சண்டை போட்டதுன்னு செய்யுது பாம்போட இல்லை, பாம்பு உருவத்தில் இருந்த ஜின்னோட. இப்போ அவர் கொலை பண்ணது ஜின்ன, அப்போ வந்து அதனால அவருக்கு வேண்டிய அல்லாட செய்யுங்க, வந்து பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வழிமுறை என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. இதுவும் ஒரு செய்யுது ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு ஹதீஸ், நான் இதை வந்து ரொம்ப நீண்ட வீடியோக்களாக போட விரும்பல, சின்ன சின்ன வீடியோக்களாக தான் போட விரும்புகிறேன். அதனால செய்யுது கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் வரையிலும் உள்ளதை சொல்லுவேன், சொல்லிக்கிட்டு அடுத்து உள்ளதை அடுத்த பதிவுள்ள சொல்லுவோம் சரியா. அதே அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அதே செய்தி தான் இதுவும். எப்படி அல் ஜின்னு சலாசத்து வசனாஃப், ஜின்கள் எத்தனை வகையாக இருக்குது, நான் மூன்று வகைகளாக இருக்கிறது. அதில் சின்ஃபுன், ஒரு வகையினருக்கு லகும் அஜினி, அவங்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது, அவங்க செய்வாங்க காற்று காற்று மண்டலங்களில் பறந்துகிட்டு இருக்கிறாங்க, பறந்து செல்வார்கள். அது மாதிரி சின்ஃபுன், இன்னொரு வகையினர் செய்கிறாங்க ஹையா தும்ப அகாரிப், பாம்புகளாகவும் தேள்களாகவும் இருக்கிறார்கள். வசின்ஃபுன், இன்னொரு வகையினர் யகல்லூன அணூன், எங்கே அங்கே சுற்றி கொண்டிருப்பார்கள், பயணம் செய்து கொண்டிருப்பார்கள், பல இடங்களுக்கும் செய்வாங்க போய் கொண்டிருப்பார்கள். என்னென்னு செய்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி செய்கிறாங்க சொல்லக்கூடிய இதுவும் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது. இப்படி இன்னும் பல ஹதீஸுகளும் செய்கிறது, நபிகள் நாயகம் ஜின்களை பற்றி சொன்ன இன்னும் பல செய்திகளும் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஜின்னை பற்றி இந்த இன்னும் ஹதீஸு இந்த ஹதீஸ்களை நான் உங்களுக்கு சொன்ன பிறகு வேறு பல விஷயங்களையும் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். செய்து இந்த நம்ம அந்த செய்திகளும் செய்து தொடர்ந்து சொல்லவிருக்கிறோம். அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, இதை அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் மதீனாலேருந்து வெளியே வராரு, வெளியே வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு ஜின்னு, ஜின்னில் வந்து மனித உருவத்தில் உள்ள ஜின்னு அப்படிங்கிறாங்க வருது. வந்து ரெண்டு பேர் செய்கிறாரு, வந்து நம்ம ரெண்டு பேரும் செய்து சண்டை போடுவோமான்னு கேட்குறாரு. நீ சண்டை போட்டு என்ற ஜெயிச்சுனாக்கா செய்து நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லார். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு இவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச பிறகு செய்து அவர் இந்த ஆயத்தில் குறிச்சி, நீ வீட்டுக்குள்ளே போயிடுச்சு என்ன போகும்போது செய்து வீட்டுக்குள்ளே உணஞ்சியாச்சுனாக்கா நீ ஆயத்தில் குறிச்சிய போது அது உனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பாக பாதுகாப்பை தருங்கிற செய்தியை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இந்த ஒரு ஒரு 3-4 ஹதீஸுகள் சொன்னேன், இதெல்லாம் ஜின்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸு. இனி அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லாம் செய்து வாரங்களில் எனக்கு எப்போ டைம் கிடைக்குது அந்த நேரங்கள்லாம் செய்வோம். ஜின்களை பற்றி இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது, அவைகளை ஒவ்வொன்றாக செய்வேன் உங்களுக்கு சொல்வேன் என்று கூறுகிறேன். நண்பர்களே, இந்த தொகுப்புகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்தால் நம்முடைய சேனலை செய்யுங்க, வந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளும் இன்னும் இது அல்லாதவற்ற இஸ்லாமிய தொடர்புடைய செய்திகள், இஸ்லாமிய ஆய்வுகள், இது போன்ற பல செய்திகள் நம்ம என்ன செய்வோம் இந்த சேனலில் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருப்போம். அவைகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று விரும்பினால்
தம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்தியும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கும் செய்யும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.